ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஓப்போ A59 5G மொபைலோட ஃபோன் எப்போயாச்சும் திருடு போச்சுன்னா அந்த ஃபோன் உங்கள் கைக்கு வரத்துக்கான வழிமுறை என்ன, ஃப்ளைட் மோடு போட முடியாத மாதிரி பண்ணுறது என்ன, எப்படி பண்ணால் நம்ம ஃபோனை நம்ம பாதுகாக்க முடியும், நம்ம ஃபோனை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற தகவலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓப்போ A59 5G இந்த மொபைலில் முதல்ல செட்டிங்ஸ் எந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும்னாக்கா, முதல்ல செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, இந்த செட்டிங்ஸில் மோர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி இதை ஓப்பன் பண்ணிங்க. இதுக்குள்ளே ரெக்வயர் பாஸ்வேர்ட் டு பவர் ஆஃப் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். அதை எனேபிள் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும், அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு எனேபிள் கொடுங்க, எனேபிள் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை போட்டதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் மொபைல் ஆன் பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவது கட்டமாக ஃப்ளைட் மோட் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ளைட் மோட் போடுறதையும் ஆஃப் பண்ண முடியும். ஃப்ளைட் மோட் போட முடியாத மாதிரி பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பாரில் லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த லாக் ஸ்க்ரீனில் ஸ்வைப் டவுன் ஆன் லாக் ஸ்க்ரீன் டூ வியூ நோட்டிஃபிகேஷன் ட்ரான் இருக்கு இல்லையா, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணிட்டால் உங்களோட ஸ்க்ரீனை லாக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணவே முடியாது, ஃப்ளைட் மோட்டில் போடவே முடியாது. அப்புறமா உங்கள் மொபைலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி தொலைஞ்சி போச்சுன்னா அப்படின்னு பார்க்கும்போது, செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வழிமுறையை நீங்கள் முதல்ல கரெக்டாக வச்சுருக்கணும். எப்போவுமே உங்களோட மொபைல் வந்து இன்டர்நெட் வந்து ஆனில் இருக்கணும், லொக்கேஷன் எப்பயும் ஆன்லேயே இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. செட்டிங்ஸ் உள்ள செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் போயிட்டு டிவைஸ் ஃபைண்டர் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா, இதில் ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து ஆஃபில் இருக்கீங்களா, இந்த மாதிரி ஆஃபில் இருந்தால் உங்களோட டிவைஸை செக் பண்ண முடியாது, எங்கே இருக்குன்னு பார்க்க முடியாது. இன்னொரு மொபைலில் நீங்கள் போட்டு உங்களோட மெயில் ஐடி போட்டு உங்களால் செக் பண்ண முடியாது. அதுக்காக இதை ஆன் பண்ணிக்கங்க. இதை ஆன் பண்ணுறதுக்கும் பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுத்து ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போ எனேபிள் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கு மேலே இந்த ஃபோன் இவர் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டால் கூட இதோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நம்மளால் அந்த ஃபோன் எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியும். அவ்வளவுதான், உங்கள் ஃபோன் மிஸ் ஆச்சுனாலும் யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி இப்படி தான் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரியலன்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ இருந்தால் தேவைன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.